அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். அக்டோபர் 5ஆம் தேதி தேர்தல், ரணிலே மீண்டும் ஜனாதிபதியாவார். யாழில் பல்பொருள் அங்காடி வர்த்தகருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கிளிநொச்சியில் நாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது. மட்டக்களப்பில் வீட்டில் தனிமையில் இருந்த பெண்ணை தாக்கி கொள்ளை. இலங்கையில் 7 மாவட்டங்களில் டெங்கு பரவல் அதிகரிப்பு. வெளிநாட்டவர் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை, கொழும்பு நீதிமன்றம் அதிரடி. வாகனம் இறக்குமதி குறித்து வெளியான மகிழ்ச்சி தகவல். பல்கலைக்கழக ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க முடியாது, கல்வி அமைச்சர் திட்டவட்டம். மீண்டும் முட்டை விலை அதிகரிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அத்தோடு தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெறுவார் எனவும் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். காலியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். முறையான அனுமதியின்றி உணவுப் பொருளை இறக்குமதி செய்து விற்பனை செய்த குற்றச்சாட்டில் வர்த்தகர் ஒருவருக்கு 12,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து நாட்டிலிருந்து முறையான இறக்குமதி அனுமதியின்றி உணவு உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்து யாழில் உள்ள பல்பொருள் அங்காடிகளுக்கு விற்பனை செய்வதற்கு பொருட்களை வழங்கி வந்த நபர் ஒருவருக்கு எதிராக மானிப்பாய் பொது சுகாதார பரிசோதகரினால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது சந்தேக நபர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரை எச்சரித்தமன்று 12,000 ரூபாய் தண்டம் விதித்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி வட்டக்கச்சி கட்சன் வீதியில் நாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை இன்று இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி வட்டக்கச்சி கட்சன் வீதி பகுதியில் பொதுமக்கள் வழங்கிய தகவலை அடுத்து போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேகநபரையும் சான்று பொருளையை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் தனிமையில் இருந்த பெண்ணொருவரின் வீட்டினுள் நுழைந்து நபரொருவர் துப்பாக்கியால் அப்பெண்ணை தாக்கிவிட்டு தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் ஒன்று பகல் 1 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காத்தான்குடி மீகவர் இலாகா வீதியில் வசித்து வரும் பெண்ணொருவர் கணவர் வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு சென்றுள்ள நிலையில் குறித்த பெண் இரவில் தாயாரின் வீட்டுக்கு சென்று தங்கிவிட்டு காலையில் தனது வீட்டிற்கு வந்து தங்கி நின்று செல்வது வழமை. இந்நிலையில் சம்பவ தினமான ஒன்று பகல் 1 மணியளவில் குறித்த பெண் வீட்டில் தனிமையில் இருந்துள்ள போது அங்கு கைத்துப்பாக்கியுடன் உள்நுழைந்த நபர் ஒருவர் கைத்துப்பாக்கியால் பெண்ணின் தலையில் தாக்கிவிட்டு அவரின் கழுத்து மற்றும் கைகளில் இருந்த 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை கொள்ளையடித்து தப்பி சென்றுள்ளார். இதனையடுத்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் நகைகளை கொள்ளையடித்த நபரின் தாக்குதலில் படுகாயமடைந்த பெண்ணை அயலவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் உள்ள 7 மாவட்டங்களில் டெங்கு பரவல் அதிகரித்துள்ளதாக சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு, கபகா, களுத்துறை, யாழ்ப்பாணம், காளி, கண்டி மற்றும் குருணாகுல் ஆகிய மாவட்டங்களே அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த வருடத்தில் இதுவரை நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 26,084 ஆக பதிவாகியுள்ளது. இந்நிலையில் மேல்மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அந்த வகையில் மேல்மாகாணத்தில் மாத்திரம் 9,558 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தான் மற்றும் ஈரான் நாட்டு பிரஜைகள் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த மற்றும் கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே மேற்படி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2022 இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இலங்கை கடற்பரப்புக்குள் 123 கிலோ ஹெரோயின் போதைப் பொருளுடன் பாகிஸ்தான் மற்றும் ஈரான் பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். கைதான சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தார். குறித்த வழக்கு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். மேலும் குற்றவாளிகளால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை கருத்தில் கொண்டு தண்டனையை அனுபவிக்கும் வகையில் அவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட வேண்டும் என்றும் கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டத்தை நாளைய தினத்துக்குள் இலங்கை இறுதி செய்ய உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் 3rd காலாண்டுக்குள் பொது போக்குவரத்து மற்றும் விசேட நோக்கங்களுக்கான வாகனங்களின் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இந்த ஆண்டின் 4rd காலாண்டுக்குள் சரக்கு போக்குவரத்துக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது. 2025 அனைத்து வித வாகனங்களுக்குமான இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதி அறிக்கை தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சம்பளத்தை இவ்வருடம் அதிகரிக்க முடியாது என கல்வி அமைச்சு உபவேந்தர்களுக்கு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் சம்பள அதிகரிப்பு கோரி ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை இன்றுடன் 43 நாட்கள் பூர்த்தியாகியுள்ளன. இந்த நிலையில் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தால் பல பல்கலைக்கழகங்களின் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பளத்தில் 15% வரி அறவிடப்படுகின்றமை மற்றும் மாதாந்த கொடுப்பெனவு அதிகரிக்கப்படாதமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்துள்ளனர். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள இந்த தொடர் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் காரணமாக 17 அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் 17 உயர்கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக இலங்கையின் பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ளகம் மற்றும் வெளிவாரியாக கல்வி கற்கும் சுமார் 2 லட்சம் மாணவர்கள் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்ட வெள்ள நிலைமை காரணமாக மீண்டும் முட்டையின் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். முட்டை ஒன்றின் விலை 55 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. அதன்படி சிவப்பு முட்டையொன்றின் விலை 50 ரூபாயாகவும் வெள்ளை முட்டையொன்றின் விலை 49 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலத்தின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.